இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பன்றி இனப்பெருக்க பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் சேவைகள் குறித்து செங்கற்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இங்கே ஒரு பன்றி இனவிருத்தி பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அதோட சேவைகள் என்ன, அது என்னென்ன வேலைகள் வந்து விவசாய பெருமக்களுக்காக செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பன்றிகள் வளர்ப்பது எப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சின்ன ஒரு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பன்றி இனவிருத்தி பிரிவு காட்டுப்பாக்கத்தில் இது வந்து 1971 இயங்கிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரிவில் பல வகையான தொழில்நுட்பங்கள் நாங்கள் இதுவரையும் கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்துமே பன்றி விவசாயிகளுக்கு உபயோகப்படக்கூடியது. ஆனால் பன்றி வளர்ப்பை வந்து இன்னமும் பலர் வந்து புறக்கடையதாக தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது வீட்டுக்கு பின்னாடி வெளியே பன்றியை வெளியே விட்டு அது கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வளர்கிற மாதிரி. ஆனால் இப்போ வருங்காலங்களில் அதிகமான அளவுக்கு படித்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த பன்றி பண்ணையில் வந்து கால் ஒன்ற ஆசைப்படுறாங்க. உதாரணமாக எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு முதுகலை பட்டம் படிப்பு படித்தவராக இருந்தாலும் சரி, இளங்கலை படித்தவர்களும் படித்து முடித்த பிறகு சுய வளர்ப்பு திட்டத்தில் இதில் வந்து பன்றி வளர்ப்பு செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமாக வந்து எப்படி பண்ணலாம் என்னென்னு என்னென்னு வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பன்றி இனவிருத்தி பிரிவில் பல வகையான சேவைகள் செய்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது என்னென்னா, இளங்கலை மாணவர்கள் அதாவது கால்நடை மருத்துவம் பயின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இளங்கலை மாணவர்களுக்கு உள்ளிருப்பு பயிற்சியாக 3 மாதங்களுக்கு இங்கே கொடுக்குறோம். அந்த பயிற்சியில் கால்நடை மருத்துவம் பயின்றுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த பன்றி இனவிருத்தி பிரிவில் 3 மாதங்களுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு இந்த பயிற்சியில் வந்து எப்படி பன்றிகளுக்கு உணவு அளிக்கிறது, எப்படி வந்து அதுக்கு வந்து சிகிச்சை செய்கிறது, இதுக்கு என்னென்ன மாதிரியான குடற்புழு நீக்கம் செய்கிறது எல்லாமே வந்து இங்கே வந்து செயல்முறை விளக்கமாக அவங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். அது ஒன்று. அடுத்தது பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் பலவிதமான பன்றிகளை வளர்த்துட்டு வரோம். அதுலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு வகையான பன்றியான டான்வாஸ் கேபிஎம் கோல்டு அப்படின்னு ஒரு பன்றி இனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னென்னா, நாட்டின பன்றியையும் ஒரு உயர் ரக வெளிநாட்டின பன்றியையும் கலப்பினம் செஞ்சு அதுலேருந்து வந்த இந்த டான்வாஸ் கேபிஎம் கோல்டு சொல்லக்கூடிய இந்த பன்றி வந்து நம்ம நாட்டு பன்றியோட குணாதிசயங்களும் இருக்கும், வெளிநாட்டின பன்றிகளோட குணாதிசயங்களும் இரண்டும் சேர அது வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த பன்றியாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈத்தில் வந்து 8 குட்டிகள் போடணும். நம்ம நாட்டு பன்றிகள்லாம் 4 இல்லை 5 குட்டிகள் தான் போடும். ஆனால் இந்த டான்வாஸ் கேபிஎம் கோல்டு சொல்லக்கூடிய இந்த பன்றிகள் வந்து 8 குட்டிகளுக்கு போடும். பிறந்த உடனே அந்த குட்டிகளோட எடை வந்து 1.2 கிலோ இருக்கும். அதே வந்து நாங்கள் தாய்க்குட்டியிலேருந்து அந்த குட்டியை பிரிக்கும் போது அந்த குட்டியோட எடை வந்து கிட்டத்தட்ட 8-10 கிலோவுக்கு வந்துடுது. இதே நாட்டு பன்றியாக இருந்தால் உங்களுக்கு 1.5 கிலோ 2 கிலோ தான் வரும் தாய்க்கிட்டேருந்து பிரிக்கிற டயத்தில். அந்த அளவுக்கு இதிலேருந்து வந்து நம்ம இனவருத்தி அதிகப்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பன்றிகள் வந்து இதோட முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா, இது நிறம் வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும், ஆனால் மேலே வந்து அங்கங்கே கரும் புள்ளிகள் அதிகமாக காணப்படும். அப்படிப்பட்ட பன்றிகள் தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பன்றிகளுக்கு விவசாயிகளிடம் அமோக வரவேற்பு இருக்குது. இது நாங்கள் வந்து அதிகமான அளவுக்கு உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். இதுக்கு எப்படின்னா, அந்த விவசாயிகள் வந்து எங்கிட்ட வந்து பதிவேட்டில் பதிவு செய்யணும், எங்களுக்கு வந்து பன்றி குட்டிகள் தேவை, இந்த மாதிரி டான்வாஸ் கேபிஎம் கோல்டு தேவை, இல்லை பியூர் லார்ஜ் வெயிட் ஆக்ஷன் சொல்லக்கூடிய அந்த பன்றிகள் தேவை அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் பதிவேட்டில் பதிவு செஞ்சாங்கன்னா நாங்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு தொலைபேசி மூலம் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான பன்றி குட்டிகளை ஒரு பன்றி குட்டி வந்து ₹2500 அப்படிங்கிற விதத்தில் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். அதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து பதிவு செஞ்சால் அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சேவை. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான சுயவேலைவாய்ப்பு பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு பயிற்சி, இது மாதிரி பல பயிற்சிகள் வழங்கிட்டு வரோம். இதில் சுயவேலைவாய்ப்பு பயிற்சியாக 1 நாள் பயிற்சி. இந்த பயிற்சியில் வந்து இந்த பன்றி வளர்க்குறது எப்படி, இதுக்கு எப்படி குடற்புழு நீக்கம் செய்யறது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து என்னென்ன உணவுகள் எப்படி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்லிட்டு வருவோம். உதாரணமாக எடுத்துட்டோம்னா, எல்லாருமே பன்னி வளர்க்கணும் அப்படின்னாலே உடனே அதே வேஸ்ட்டு ஃபுட்டு ஹோட்டல்லேருந்து வேஸ்ட்டு போட்டு வளர்த்து நம்ம வந்து பன்றி வளர்த்து பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம வந்து ப்ரீடிங்காக வளர்க்கலாம், இல்லை ஃபேட்டனிங்னு சொல்லக்கூடிய அந்த இறைச்சிக்காக வளர்க்கலாம். 2 விதமாக வளர்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரீடிங்காக வளர்க்கக்கூடிய பன்றிகளுக்கு எக்காரணம் கொண்டும் இந்த ஹோட்டல் பேஸ்னு சொல்லக்கூடிய இந்த சமையற்கூட கழிவுகளை வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கலப்பின தீவனம் இருக்கோ அதை கொடுத்து தான் நம்ம வந்து இந்த பன்றிகளுக்கு வளர்த்தாதான் அது வந்து நல்ல விதத்தில்
இனப்பெருக்கம் செஞ்சு அதிகமான அளவு குட்டிகள் போடும். இதே நீங்கள் ஹோட்டல் வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வளர்க்குற அந்த குட்டி பண்டிகளுக்கு நம்ம வந்து இது மாதிரி இனப்பெருக்கத்துக்கு உபயோகப்படுத்தணும், அது 4 இல்லை 5 குட்டிகள் தான் போடும். அது வந்து அந்த குட்டிகளை காப்பாற்றவே காப்பாற்ற அனைத்து குட்டிகளும் இறந்து விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் இதை நம்ம சொல்லிக்க இதில் என்ன சொல்கிறோம்னா, ப்ரீடிங்காக வளர்க்குறோம், அதாவது அதில் வந்து குட்டிகள் எடுத்து அதை வளர்த்து நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா அந்த பண்டிகைகள் அனைத்துமே நம்ம வந்து இந்த கலப்பின உணவு கொடுத்து தான் வளர்க்கணும். ஆனால் ஃபேட்டனிங்காக வளர்க்குறோம், அதாவது இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய பண்டிகைகள்னா அதுக்கு வந்து நம்ம இந்த சமையற்கூட கழிவுகள் மற்றும் இந்த ஹோட்டல் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய உணவக விடுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே நம்ம கொடுத்து பன்றிகளை வளர்க்கலாம். இந்த மாதிரி வளர்க்குறது மூலம் அதோட உடல் எடை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதங்கள்லேயே 80-100 கிலோ அளவுக்கு வந்துடும். இந்த நாங்கள் எங்ககிட்டேருந்து இருக்கக்கூடிய தானுவாச கேபிஎம்கோன்னு சொல்லக்கூடிய பன்றிகள் 8 மாதத்தில் 70 கிலோ அளவுக்கு வருது. இதோட உயரிய குணம் என்னென்னா, நம்ம நாட்டின பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு திறனும் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இதுக்கு வந்து அதிகமான அளவுக்கு உணவுகளை உட்கொண்டு நல்ல அளவுக்கு உடல் எடை நாட்டு பன்றிகளை விட அதிகமான அளவுக்கு உடல் எடையை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த பன்றி இனத்தை நாங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மேலும் விவசாயிகளுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறோம், அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லக்கூடியது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வந்து எங்களோட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தொலைதூர கல்வி இயக்ககம் இருக்குது, டிஸ்டன்ட் எஜுகேஷன் அப்படின்னு, அதுலேருந்து இந்த இது வந்து பயிற்சி வந்து அளிக்கப்படுது. நாங்கள் வந்து இங்கே வந்து அதை செயல்படுத்துகிறோம், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு செயல்படுத்துகிறோம். இதுக்கு வந்து ஒரு குறைந்த கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் வந்து டிடி மூலம் கொடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்தாலும் ரெண்டு பேர் வந்தாலும் சரி உடனே அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி வந்து அளிக்கப்படும். இதில் வந்து பயிற்சினா வந்து நாங்கள் வந்து ஒன்றும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதில்ல, அந்த பயிற்சியாளரை எங்களுடைய பணியாளர்கள் கூடவே வந்து பண்டிகைகளுக்கு உணவு வழங்குதல், பண்டிகைகளுக்கு முக்கியமான சில வழிமுறைகள்லாம் இருக்குது. உதாரணமாக அந்த பன்றி குட்டிகள் பிறந்ததுன்னா அதுக்கு வந்து கோரை பற்கள்னு சொல்லக்கூடிய அந்த பற்களை வெட்டுறது, அடுத்தது அதுக்கு வந்து இரும்பு சத்து ஊசி போடுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அதே மாதிரி இளம் பன்றி குட்டிகளை எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு இங்கே தங்கி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சி. அதனால் பல வகையான கிராஜுவேட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ முடிச்சவங்க கூட இங்கே வந்து அந்த 1 மந்த் ட்ரைனிங் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து 10-15 பேர் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்தவங்க பண்ணைகள் வந்து அதிகமான அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதாக இருந்தாலும் முதல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. பலர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இது மாதிரி வந்து நீங்கள் உடனே வந்து ஆரம்பிங்க, நல்லா பணம் நல்லா கொழிக்குது, இதில் பன்றி வளர்ப்பில் பன்றி வளர்ப்பும் பணக்காரராகலாம் இது மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு முறையான பயிற்சி எப்படி வளர்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து நாங்கள் எங்களோட பிரிவில் 3 வகையான திட்டங்கள் வைத்திருக்கோம். ஒன்று வந்து ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீம், அதாவது மாநில அளவிலான திட்டம். இந்த திட்டம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி அதுலேருந்து பன்றிகளை எப்படி இனவர்த்தி செய்கிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அகில இந்திய பன்றிகள் இனவிருத்தி ஆராய்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறது, ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது. இந்த திட்டமும் நம்ம செயல்படுத்திட்டு வரோம். இதன் மூலம் வந்து இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டேன்வாஸ் கேபிஎம் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்றி இனத்தை நாங்கள் உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுயநிதி மூலம் பன்றி உற்பத்தி செய்யறது, அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கீம் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 திட்டங்களும் இங்கே வந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். இந்த திட்டங்கள் மூலம் பல வகையான பன்றிகளை உற்பத்தி செய்யணும். உதாரணமாக சொன்ன அந்த ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீம் மூலம் நாங்கள் வந்து தூய வெள்ளை யாக்ஷைன்னு சொல்லக்கூடிய லார்ஜ் வெயிட் யாக்ஷைர் அந்த பன்றியை வந்து நாங்கள் வந்து வளர்த்துட்டு வரோம். இந்த ஏஎஸ்சிஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், இது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி அளவுக்கு ஃபண்டு, வருஷம் 1 கோடி அளவுக்கு அதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் வழியாக நாங்கள் வந்து இந்த கலப்பின பன்றிகளை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். மூன்றாவது அதுக்குள்ளே சுய வேலை வாய்ப்பு சுய நிதி திட்டம் மூலம் எஸ்எஃப்எஸ் அது மூலம் வளர்க்குறது வந்து இந்த தூய வெள்ளை யாக்ஷைர்னு சொல்லக்கூடிய இந்த பன்றிகளை வந்து வளர்த்துட்டு வரோம். இந்த பன்றிகளிலேருந்து வரக்கூடிய ஆண் பன்றிகளுக்கு நாங்கள் வந்து அதிகமான அளவுக்கு ஆண் பன்றிகள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டல் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த உணவு கூட கழிவுகளை வச்சு வளர்த்துட்டு வரோம். அதை வந்து ஃபேட்டனிங் பர்பஸ்க்காக வெளியில் வந்து வைக்கிறோம். இங்கேயே எங்ககிட்டே வந்து சேல்ஸ் கவுண்டர் இருக்குது, அதிலே வந்து நாங்கள் பன்றி கறிகளை உற்பத்தி செய்து அதன் மூலம் 1 கிலோ 250 ரூபாய் மூலம் இங்கே வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், வெளியே விற்றுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க இங்கே கூட நேராக கறியாக கூட வாங்கி நம்ம இங்கே வந்து உணவு உட்கொள்ளலாம். அது வந்து வெளியில் சேல்ஸ் கவுண்டரில் கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய்க்கு காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், இங்கே கிடைக்கும். அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம், வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். முதல்ல
அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சொன்ன இந்த இத்தனை சேவைகளும் இங்கே வந்து இந்த பன்றி இனவிருத்தி பிரிவு செஞ்சிக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து பயிற்சிகளில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து எப்படி இந்த பன்றிகளுக்கு நம்ம வந்து பல் வெட்டுறது, இந்த பல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்றிக்குட்டிகள் பிறந்த உடனேயே ஒரு நாள் இருக்கும்போதே அதுக்குள்ள வந்து நாலு பெரிய பெரிய பற்கள் இருக்கும், கோரை பற்கள்னு. அந்த நாலு பல்லுமே கீழே ரெண்டு பல்லு, மேலே ரெண்டு பல்லு, அது ரெண்டுமே நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் அதை வந்து பால் குடிக்கும்போது அந்த மடியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அப்படியே பாலை வந்து குடிக்கணும். இல்லைன்னா பால் மடியில் காயத்தை ஏற்படுத்தி அதனால் தாய் வந்து பால் கொடுக்காத பிறந்த அனைத்து குட்டிகளுமே இறந்து போயிடும். அதனால் இந்த பால் பற்க இந்த கோரை பற்களை வெட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பன்றிகளுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். காரணம் என்னென்னா வெளியில் இருக்க நாட்டு பண்டிகைலாம் வெளியில் மண்ணில் மண்ணில் போய் போகும்போது அந்த மண்ணை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலில் போய் சேரும். ஆனால் இங்கே நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சிமெண்ட் போட்டு அது உள்ளே வச்சு பன்றிகளை வளர்க்குறதுனால இதுக்கு வந்து இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதுக்கு வந்து அயன்டெக்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த ஊசியை வந்து நம்ம பிறந்த இரண்டு நாட்களுக்குள்ளேயே போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் பிறந்தவுடனே அந்த பண்டிகைகளுக்கு அடையாளப்படுத்துதல் மிக மிக முக்கியம். அடையாளப்படுத்துதல்னால் அதுக்கு வந்து காதில் வந்து சின்னதாக ஒரு கட்டு மாதிரி வெட்டி விட்டுருவோம். அதாவது ஒன்றாம் நம்பர் பண்ணி ரெண்டாவது நம்பர் பண்ணி அந்த பழைய பண்ணி வந்து போட்ட ஒம்பது குட்டிகளுக்கும் ஒம்பது நம்பர் அளவுக்கு அடையாளப்படுத்துதல் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து எங்கள் மாணவர்களுக்கும் சொல்லித்தரோம், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கும் சொல்லித்தரோம். இது எல்லாமே கடைபிடித்தாதான் இளம் பன்றி குட்டிகள் இறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும். அதனால் இது எல்லாமே மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பன்றி வளர்ப்பு வந்து நம்ம செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். அதனால் மேலும் விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் நிலையத்தை தயங்காமல் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதாவது கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையம் காட்டுப்பாக்கம். காட்டுப்பாக்கம்னா இது வந்து கிட்டத்தட்ட காட்டாங்குளத்தூர்னு சொல்லக்கூடிய தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடியது. நீங்கள் வந்து இங்கே தொடர்பு கொண்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பன்றி குட்டிகள் தருவோம். அது மட்டும் இல்லாமல் பன்றிகள் எப்படி வளர்க்குறதுங்கிறதையும் நம்ம சொல்லித்தரோம். அதனால் இதை வந்து பயன்படுத்திக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களை 0944441759 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.